வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு காங்கிரஸ் அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேரு நியாய பத்திரா அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி எட்டு பக்கத்துக்கு இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு இந்த தேர்தல் வாக்குறுதிகள் மூலமாக தான் பாஜகவை காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறதா காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் இப்போ ஒரு பிரம்மாண்டமான இண்டி கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க இந்த இண்டி கூட்டணி தான் பாஜகவை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் போட்டியிடுற ஒரு கூட்டணி இன்றைக்கி நாம் காங்கிரஸ் கட்சியோட இந்த தேர்தல் வாக்குறுதிகளை தான் பார்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம் இன்னிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அஞ்சு நாள் அஞ்சு பார்ட்டாக இந்த வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகும் ஒவ்வொரு பார்ட்லையும் ரெண்டு ரெண்டு சாப்டரை கவர் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் நான் போட போகிறேன் கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோங்கிறத சொல்கிறாங்க அதன் மூலமாக தான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணுமா வேண்டாமா இல்லை இந்த இண்டிக்குடனே ஆட்சிக்கு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த பத்திரத்தை நியாய பத்திரம் அப்படிங்கிற பேரில் வந்து காங்கிரஸ் வந்து அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தல் வாக்குறுதிகளோட ஆரம்பத்திலே காங்கிரஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனநாயக நாடு வேணுமா இல்லைன்னா ஒரு டிக்டேட்டர்ஷிப் கவர்மெண்ட் கொடுங்கோல் ஆட்சி வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அப்புறம் உங்களுக்கு சுதந்திரம் வேணுமா அப்படி இல்லைன்னா காலம் ஃபுல்லாக பயம் வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இதுக்கப்புறம் எல்லாருக்கும் வளங்கள் வந்து செல்வங்கள் வந்து செழிக்கணுமா இல்லைன்னா ஒரு சில பேர் மட்டும் செல்வங்களால் செழித்து பெரிய பெரிய பணக்காரங்களாக ஆகணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க இதுக்கப்புறம் நீதி வேணுமா இல்லை அநீதி வேணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க இந்த கேள்விகளை கேட்டதன் மூலமாக தான் காங்கிரஸ் அவங்களோட தேர்தலில் வாக்குறுதிகளையே ஆரம்பிக்கிறாங்க டெல்லியில் இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சது காங்கிரஸோட தலைவரா இருக்கிற திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அப்புறம் காங்கிரஸோட ஒரு லீடரா இருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்களும் அப்புறம் சோனியா காந்தி அவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் முதல் சாப்டரு அவங்க ஈக்விட்டி அப்படின்னு வைக்கிறாங்க அதாவது எல்லாரும் சமம் அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா யார் யாருக்கு எந்தெந்த தேவையான மாதிரி சமன் கொண்டு வர்றதுக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுறது தான் இந்த சாப்டர் அப்படிங்கிற சொல்லலாம் இதில் வந்து முதல்ல அவங்க பேசுகிறதே சமூக நீதியிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் ஃபஸ்ட்டு போட்டு காங்கிரஸ் அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சமூக நீதி மூலமாக அவங்க என்னென்னலாம் நாட்டு மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் சார்பாக என்னென்னலாம் செய்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது சமூக நீதி வேணும் அப்படின்னா ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும் அதை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தான் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ்ன்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே ரொம்ப ப்ரீஃபாக இந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸ்னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை சோசியல் இஷ்யூஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டுக்குள்ள வச்சிருக்கேன் கண்டிப்பா பாருங்க நான் இங்க கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் இதுக்கப்புறம் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க முக்கியமாக அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களோட ரிசர்வேஷனோட உச்ச வரம்பு வந்து ஐம்பது பர்சன்டேஜாக இருக்கு இந்த ஐம்பது பர்சன்டேஜை உயர்த்துறதுக்கான வேலைகள்லையும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு ரிசர்வேஷனை கொடுக்குறாங்க இப்போ பாஜக அரசு வந்து இப்போ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஜென்ரல் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய நபர்கள் யாரு ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளங்கிற பார்த்து அவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்கிறாங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் வேலை வாய்ப்புலையும் இதை காங்கிரஸ் வந்து எல்லா அமைப்பினருக்கும் அதாவது ஜென்ரல் கே கேட்டகரி மட்டும் இல்லாமல் ஓபிசி எஸ்டின்னு எல்லா கேட்டகிரியில் இருக்கிறவங்களையும் யார் யாரெல்லாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுங்கிறத பார்த்து அவங்களுக்கும் இந்த பத்து பர்சன்டேஜை கொடுக்கறதுக்கான முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபடும் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் பேக்லாக்காக இருக்க வேக்கன்சி இது வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு கீழே ஃபில் பண்ணப்படாமல் இருக்கிற கவர்மெண்ட் வேக்கன்சிஸ் எல்லாம் உடனடியாக ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கறத காங்கிரஸ் சொல்றாங்க அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க எல்லாத்துக்கும் தேவையான ஒரு சில விஷயங்கள் ரிசர்வேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இதெல்லாம் ஓகே இதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டியை வச்சு பேசியிருக்காங்க அதாவது இப்போ வந்து மைனாரிட்டி அப்படின்னா அது ரிலீஜியன் வைஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம் மொழி வைஸாகவும் மைனாரிட்டியை எடுத்துக்கலாம் தற்போது இருக்கிற பாஜக ஆட்சியில் வந்து மத அடிப்படையில் இருக்கிற மைனாரிட்டிஸுக்கும் தேவையான தேவையான விஷயங்களை பாஜக அரசு பண்ணுறதில்ல அதுக்கப்புறமா மொழி அடிப்படையில் இருக்கிற மைனாரிட்டிஸுக்கும் தேவையான விஷயங்களை பாஜக அரசு பண்ணுறதில்ல அதனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மொழி அடிப்படையில் உள்ள மைனாரிட்டிஸையும் தேவையான விஷயங்களை பண்ணி அவங்களையும் வளர்ச்சியில் உள்ளடக்கி கொண்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மத அடிப்படையில் இருக்கிற மைனாரிட்டிஸையும் வளர்ச்சிக்கான பாதையெல்லாம் முன்னிறுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நிறைய விஷயங்களை காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதாவது மௌலானா ஆசாத் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப்பை பாஜக அரசு நிறுத்திட்டாங்க அந்த ஸ்காலர்ஷிப்பை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் திருப்பியும் அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மைனாரிட்டிஸுக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தனித்தனியாக கூட நாங்கள் கொண்டு வருவோம் எஜுகேஷன்லேயும் சரி ஹெல்த் கேர்லையும் சரி ஸ்போர்ட்ஸ்லையும் சரி வேலை வாய்ப்புலையும் சரி எல்லாத்துலேயும் மைனாரிட்டிஸுக்கு தேவையான ரிசர்வேஷனை ப்ராப்பர் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே அவங்க வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்னு சொல்லுவாங்க மொழி அடிப்படையில் இவங்களுக்கெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் வயோதியர்கள் நாட்டில் இருக்கிற வயோதியர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கொண்டு வருவோம் இப்போ வந்து வயசானவங்களுக்கான பென்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஸ்லாப்பில் தான் இருக்குது இரநூறுபாயிலேருந்து ஐநூறு தான் மாதம் அதை வந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா உடல் ஊனம் இருக்கிறவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் ஆகட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களையெல்லாம் ப்ராப்பராக பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்த டச் பண்ணியிருக்காங்க அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளில் அதாவது எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இந்த லெஸ்பியன் கே அப்படிங்கிற டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க ஓரினச் சேர்க்கையாளர்கள் அப்படின்னு இந்த குரூப் வந்து இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா கல்யாணத்தை வந்து அங்கீகரிங்க அதாவது ஓரினச் சேர்க்கையாளர்களுக்குள்ள திருமணம் பண்ணாலும் அந்த திருமணத்தை அரசு அங்கீகரிக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஓ இந்தியாவில் இப்போ வரைக்கும் ஓரினச் சேர்க்கையாளர்கள் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து குற்றம்னு கிடையாது பட் அவங்களோட திருமணத்தை இதுவரைக்கும் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கிறதுக்கு எதுவும் பண்ணலை அதைத்தான் காங்கிரஸ் வந்து பண்ணுறோன்னு சொல்லலை ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஜெயித்த ஆட்சிக்கு வந்தால் ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணி இந்த எல்ஜிபிடிக்குயூ கம்யூனிட்டிக்கு தேவையான விஷயத்த பண்ணுவோம் அவங்கள அவங்களுக்கு அவங்க கேட்குற இந்த மேரேஜ் கல்யாணத்தை வந்து லீகலைஸ் ஆக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு தேவையான விஷயங்களையும் பண்ணுவோம்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் ஹெல்த் ஹெல்த் செக்டாருக்குள்ளே அதாவது இப்போது நாட்டில் வந்து பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்குது நம்ம வந்து சைனாவை பீட் பண்ணி இந்தியா ஃபஸ்ட்டு பாப்புலேஷனாக வந்துவிட்டோம் உலகத்திலயே பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக அதனால் ஹெல்த்துக்குள்ள முக்கியமான பங்கை வந்து கவர்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ தான் நிறையா விஷயங்கள் வந்து மக்கள் வந்து ஹெல்த் வைஸாக டெவலப் ஆனால் தான் நாடும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் நிறையா விஷயத்தை பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து ஆரம்பித்து டாப் வரைக்கும் அதாவது ஆரம்ப சுகாதார இருந்து மேலே இருக்கிற ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லாத்தையும் வலுப்படுத்துவோம் இந்த என்டையர் ஹெல்த் கேர் கட்டமைப்பையும் வலுப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க அதில் நிறையா சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தில் அதாவது பட்ஜெட் அலகேஷனை கூட்டுவோன்னு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட்னு சொல்லுவாங்க ப்ரெக்னென்சி டைமில் அந்த பெனிஃபிட்ஸையும் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த உணவு திட்டம் காலை உணவு மதிய உணவு இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் கொடுக்குறாங்கல்ல தமிழ்நாடு அரசு கூட கொடுக்குறாங்க இந்த உணவு திட்டங்களையும் ப்ராப்பராக சீரமைப்போம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் யூத்துக்கு ஒரு தனி ஒதுக்கி இருக்காங்க அதாவது இந்தியாவோட யூத்தை வச்சு தான் இனி இந்தியாவோட டெவலப்மெண்ட்டே இருக்குது ஆனால் பாஜக அரசில் வேலையின்மை வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அதே மாதிரி படித்த படிப்புக்கான வேலையும் கிடைக்க மாட்டேங்குது நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாயிருச்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலை வாய்ப்பை பெருக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து கவர்மெண்ட்லையும் சரி பிரைவேட் செக்டர்லையும் சரி வேலை வாய்ப்பை பெருக்குவோம் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறதுக்கான விஷயத்தையும் காங்கிரஸ் அரசு பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ யூத் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே காங்கிரஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கும் அது வந்து ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் இல்ல படிப்பா இருக்கட்டும் இல்ல பிசினஸா இருக்கட்டும் அண்டர்பிரினர்ஷிப் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் ஸ்டார்ட் அப் தொடங்குறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸ் அரசு பண்ணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஜுகேஷன் கல்விக்குள்ளேயும் காங்கிரஸ் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசுறாங்க இப்போ பாஜக கொண்டு வந்திருக்க தேசிய கல்வி கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த பாலிசியை வந்து திருப்பி மறுசீரமைப்பு பண்ணுவோம் சொல்லி காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க இந்த பாலிசி நிறைய ஸ்டேட் ஒத்துக்கல்ல நிறைய மாநிலங்கள் இந்த பாலிசிக்கு உடன்படல அதனால இந்த பாலிசியை எல்லா மாநிலங்கள்கிட்டையும் கன்சல் பண்ணி இந்த பாலிசியில் மாற்றம் கொண்டு வருவோம் தேசிய கல்விக் கொள்கையில மாற்றம் கொண்டு வருவோம்னு காங்கிரஸ் சொல்லிருக்காங்க இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நீட் அப்புறம் இன்ஜினியரிங்க்கு தேவையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மொத்தமாவே இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஆல் ஓவர் இந்தியா நடக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் இனி மாநிலங்கள் முடிவெடுத்துக்கலாம் அதில் வந்து நீட் வேணுமா வேண்டாமான்னு அந்தந்த மாநிலங்கள் முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா கொண்டு சொல்லியிருக்காங்க அதாவது நீட் கம்பல்சரி கிடையாது அந்த மாநிலம் இப்போ தமிழ்நாட்டுக்கு நீட் வேணும்னா நீட்டை வச்சுக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம்னு ஆனா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ற யுனிவர்சிட்டிஸையும் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டும்தான் இது பொருந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள வந்துருச்சுனாலே நீட் இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்டேரக்ட்டாக ஒரு ஹிண்ட் வச்சுருக்காங்க அது எப்படிங்கிறத காங்கிரஸ் இனிமே தான் சொல்லுவாங்க இப்போதைக்கு இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருந்து விலக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அண்ட் க தேசிய கல்விக் கொள்கையிலையும் மாற்றம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து படிப்பு சிலபஸில் வந்து பாஜக மாற்றிட்டாங்க இதை எல்லாத்தையுமே சாப்ரனைஸ் பண்ணிட்டாங்க காவிமயம் ஆக்கிட்டாங்க ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் அதை எல்லாத்தையும் மறுசீரமைப்பு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லையும் விளையாட்டுத்துறையிலையும் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ரெஸ்லர்ஸ் எல்லாம் ப்ரொ ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கல்ல மல்யுத்த வீராங்கனைகள்லாம் இதெல்லாம் பாஜக ஆட்சியில் தான் நடந்திருக்கு போதுமான ஹெல்ப்பை வந்து அரசு பண்ணலை அதனால தான் அவங்கெல்லாம் போராடினாங்க ஆக காங்கிரஸ் அரசு வந்து ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விளையாட்டு முக்கியமான பங்கு வந்து காங்கிரஸ் செய் ஓன்னு சொல்லியிருக்காங்க இதோட இந்த ரெண்டு சாப்டர் முடிச்சிக்கலாம் இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஆட்சிக்கு வந்தால் இதை எல்லாத்தையுமே பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா இருக்கிற சாப்டர் எல்லாம் நான் படிப்படியாக போடுறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்டரை கவர் பண்ணி அஞ்சு வீடியோவை போடுறேன் நான் ஏற்கனவே பாஜகவோட தேர்தல் வாக்குறுதிகள் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் பாஜக என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே அஞ்சு பார்ட்டாக கவர் பண்ணி போட்டிருக்கேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலுக்கு பாஜக என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன் இந்த எல்லா வீடியோஸுமே என்னோடய ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதிகளில் அடுத்த கட்டமாக காங்கிரஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனல் காந்தி டாக்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் என்னோட சேர்ந்து பயணம் பண்ணலாம் நன்றி